நகர்வலம் நிகழ்ச்சிக்காக இந்த வாரம் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் மாநில பனைப்பொருள் மற்றும் தும்பு விற்பனை நிலையம் மற்றும் மண்டல பயிற்சி நிலையம், அதாவது நம்ம கடற்கரை சாலையில் இருக்க பனைவளம் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோங்க. நமக்கு எல்லாருக்கும், நம்ம கடலூர் மக்கள் எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியப்படுத்துகிற விஷயம் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இங்கே பனை மரத்தோட பயிற்சி அலுவலகம் பார்த்தீங்கன்னா 5 மாநிலங்கள், அதாவது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, மகாராஷ்டிரா மற்றும் பாண்டிச்சேரி, 5 மாநிலங்களுக்கும் சேர்த்து தமிழ்நாட்டில் இருக்க ஒரே ஒரு பனை பயிற்சி மையம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடலூர் மாவட்டத்தில் இருக்க இந்த பயிற்சி மையம் தாங்க. இப்போ நம்ம பனைவள ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு. இங்கே என்னென்னலாம் தயாரிக்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம கடலூர் மாவட்டத்தில் கிடைக்கிற பதநீர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து எடுக்க போகிற பதநீர் தான். இங்கே பதநீர் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காலை மற்றும் மாலை வேளைகளில் வந்து பதநீர் வந்து அதுக்கான வந்து பணிகளை வந்து இது பண்ணுறாங்க. பொதுவாக மாலை நேரத்தில் வந்து இங்கே வந்து பனைமரம் ஏறி வந்து பதநீர் அந்த பாலைகளை கீறி வந்து அந்த பானையில் வந்து சுண்ணாம்பு தடவி பதநீர் சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பதநீர் இறக்கிறதுக்கான பணிகள் நடக்குது. இதற்கு இடைப்பட்ட இடத்துல அந்த பானையிலேருந்து வந்து அந்த தண்ணீர் பானையிலேருந்து அந்த பதநீர் கசிவு வந்து கம்மியாக இருந்தால் திரும்ப மதிய நேரத்தில் ஒரு தடவை ஏறி அந்த பதநீரை வந்து அந்த பானையை வந்து அந்த முனையை வந்து கழிச்சு விடுறாங்க. ஸோ இதுதான் இங்கே வந்து நடக்கிற விஷயங்கள். பொதுவாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து பனை மரம் ஏறத்துக்கான ஆட்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிறதால தென் மாவட்டங்களிலிருந்து, ஈரோடு போட்ட தென் மாவட்டங்களிலிருந்து ஆட்கள் வந்து தான் இங்கே சீசனில் இந்திய இடத்துல தங்கி இங்கே வந்து பதநீர் இறக்கி கொடுத்துட்ருக்காங்க. இந்த பதநீரில் இப்போ என்ன மாதிரியான விஷயம், எப்படி ஏறுறாங்க, என்ன மாதிரி பதநீருக்கான விஷயங்கள் எடுக்கிறாங்கன்றத இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பனைமரத்தில் எப்படி வந்து ஒரு பதநீர் இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த பதநீர் அந்த பாலையிலேருந்து சொட்டு சொட்டாக எப்படி பண்ணுறதுன்றத அண்ணன் ஏறி நமக்காக அந்த பானையை வந்து இப்போ வச்சுருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் தான் பதநீர் வந்து இறக்குவாங்க. இப்போ அதை பற்றி நம்ம கூட முருகேஷ் அண்ணா இருக்கார், அவர்கிட்ட இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்ண்ணா. வணக்கங்க. நீங்கள் என்ன ஊர்ண்ணா? நீங்கள்? நான் ஈரோடுங்க. எத்தனை வருஷமாக இந்த தொழிலில் இருக்கீங்க? நான் வந்து 18 பிளஸ் டூ முடிச்சோடனி ஃபெயில் ஆகிட்டுங்க, அதிலிருந்து ஆரம்பிச்சிட்டுங்க. 84 தொழில் பண்ணுறேங்க. ஆமாங்க. சீசன் அப்போ வந்து இங்கே பனை மரத்துக்கு வந்துடுவோங்க. மீதி டைமில் அங்கே தேங்காய், எங்கள் ஊர்லேயும் ஈரோட்லேயே தோப்பு தோப்பாக இருக்குங்க தென்னை மரம், அங்கே தேங்காய் வெட்டுவோங்க. நார்மலாக உங்கள் வந்து ஈரோட்டில் உங்களே தென்னை மரம், இங்கே வந்து சீசன் டைம் மட்டும் இங்கே வந்து அங்கே ஈரோட்டில் அதிகமாக இல்லைங்க பனை மரம், நல்லா இருக்கிட்டாங்க. ஏன்னா இங்கே வந்துடுறவங்க மாமூலம் இங்கே வந்துக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம்யா. இப்போ இந்த பனைமரத்தில் வந்து இப்போ நீங்கள் இப்போ மேலே போயிட்டு வந்து அறுத்து பாலையிலேருந்து கீறி வச்சிங்க, அதுக்கான அந்த பாலையோட எந்த ஸ்டேஜில் அது வரும், அந்த பதம் தெரியுங்களா? அது வந்து இந்த டைம் இந்த மாதத்தில் அது அந்த பாலை வருங்க. தென்னமரம் வந்து மாதம் ஒரு பாலை வருங்க. இது வந்து இந்த சீசன் டைம் மட்டும்தான் வருங்க பனைமரத்தில். அப்போ வந்துங்க பாலை இதில் வந்து நுங்கு வர்றதுக்கு முன்னாடி இடிக்கிறோணுங்க. இந்த இதில் இடிக்கிட்டோம்னா அது நுங்கு வராதுங்க, அது சீவுனா பதினி வருங்க. ஒரு பாலை வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 30 நாளைக்கு சீவலாங்க. 30 நாள் வரைக்கும் சீவலாங்க. இப்போ ஒரு பாலில் நீங்கள் போய் கால நேரத்தில் போய் கீறி விடுறீங்க, இப்போ அந்த ஒரு பாலை ரொம்ப இருக்கு, எவ்வளோ நேரம் எடுக்கும்? ரொம்ப அளவில் இப்போ அதிகமாக வராதுங்க, 1 லிட்டர் வருங்க ஒரு பாலையில். ஒரு லிட்டர், 5 பாலை இருந்தால் 5 லிட்டர் வருங்க. சுண்ணாம்பு களையத்தில் வந்து சுண்ணாம்பு தடவிடணுங்க. அதுக்கு அது 1 லிட்டருக்கு எவ்வளோன்னு எங்களுக்கு தெரியுங்க, அது அளவு தெரியுங்க. சுண்ணாம்பு அளவு அதிகமாச்சுன்னு என்ன? காரமாக இருக்குங்க, அப்புறம் மறுக்க தெளிவு வச்சிடலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ காரம் கம்மியாக இருந்தால் தான் கல்லாக மாறி இருங்க. இந்த கல்லுக்கும் பதினீருக்கும் என்ன வித்தியாசம்? கல் வந்து சுண்ணாம்பு தட வேண்டியது இல்லைங்க, இதுக்கு வந்து சுண்ணாம்பு தடவணுங்க. ரொம்ப சந்தோஷம். இவரு நாடி வந்து முருகேஷ் ஐயா நமக்காக வந்து தெளிவா சொன்னாங்க.
பார்த்தீங்கன்னா வந்து பதநீர் வந்து ஜனவரியிலிருந்து ஜூன் வரைக்கும் சீசன் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பனவெல்லம் தயாரிப்பும் நடந்துகிட்ருக்கு. பனவெல்லம் தயாரிப்பு பார்த்திங்கன்னா 1-2 மாதத்தில் சீசன் தொடங்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து எடுக்கிற பதநீரும் பனவெல்லமும் ஒரு தூய்மையான பதநீராக இருக்குது. எந்த கலப்படமும் இல்லாத பதநீர் மற்றும் பனவெல்லம் கிடைக்கணும்னா இங்கே கண்டிப்பாக இங்கே வந்து வாங்கலாம். பதநீர் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பாக்கெட்டில் 200 ml அப்படின்ற மாதிரியான பிரித்து விற்கிறாங்க. 200 ml 15 ரூபாய்க்கு இங்கே கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் பனவெல்லம் பார்த்திங்கன்னா உண்மையான பனவெல்லம் பார்த்திங்கன்னா 340 ரூபா கிலோ அப்படின்ற மாதிரி இங்கே வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஒரு 5 மாநிலங்கள் அதாவது வந்து சவுத் இந்தியாவோட மிகப்பெரிய வந்து ஒரு பனை பயிற்சி மையமாக நம்ம கடலூர் இருந்தது அப்படின்றது ஒரு இருக்குது அப்படின்றதே ஒரு சந்தோஷமான விஷயந்தான். ஆனால் இதில் வருத்தப்படுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஒவ்வொரு மாதமும் 100-150க்கான பேர் வந்து பயிற்சி எடுத்த நேரத்தில் இப்போ வந்து பயிற்சியே நடக்கலை அப்படின்றது ரொம்ப வருத்தமான விஷயந்தான். இதுக்கான காரணம் என்னென்னு கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனை பொருட்களின் மீது மக்களுக்கு ஆர்வம் குறைந்தது, அதுதான் முக்கியமான காரணமாக சொல்கிறாங்க. இது ரொம்ப வந்து வருத்தமான விஷயந்தான். பொதுவாக பனைமரம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாலே வந்து நம்ம தமிழருக்கும் பனைமரக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குங்க. நம்ம தமிழரோட கலாச்சாரத்தில் பாரம்பரியத்தில் கலந்த விஷயந்தான் பனை. பனை அப்படின்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தமிழரோட பாரம்பரியத்தில் இருக்குது அப்படின்றதுக்கு மிகப்பெரிய சான்றுன்னு பார்த்திங்கன்னா நம்ம அப்பத்துலேருந்து அந்த காலத்தில் பார்த்த எல்லா ஓலைச்சுவடிகள் எல்லாமே பனை ஓலையில் எழுதின ஓலைச்சுவடி தான் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க முடியும். அதுக்கான வந்து அந்த பனை ஓலையில் எழுதின ஓலைச்சுவடி தான் இந்த காலத்து வரைக்கும் நம்மளால் வந்து பாதுகாக்க முடிஞ்சுது. அதோட தரம் அந்தளவுக்கு தரமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் வந்து மன்னர் காலத்தில் ஒரு விஷயத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா கோயிலில் கொண்டு போய் வைப்பாங்க. பொதுவாக வந்து ஒரு தானியங்கள் எல்லாத்தையுமே வந்து கோயிலோட கோபுரத்தில் வச்சுருக்கத பார்க்கலாம். அந்த டைமில் வந்து மழை வெள்ளம் அந்த மாதிரி டைமில் வந்து ஏதாவது ஆபத்து வந்துச்சுனாலும் அந்த தானியத்தை வச்சு திரும்பி பயிரிட்டு மக்கள் பழிச்சிக்கலாம் அப்படின்ற நம்பிக்கை இருக்கும். அந்த மாதிரியான விஷயமா ஒன்று தான் இந்த பனைமரம் எல்லா கோவில்லையுமே வந்து தலை விருட்சமாக வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஒரு எதுலாம் அழியக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ மன்னர்கள் அது கோவிலுக்குள்ளே வச்சு பாதுகாத்தாங்க. அந்த மாதிரி பனையை வந்து பாதுகாத்துருக்காங்கன்னா பனை எவ்வளோ பெரிய தமிழரோட வாழ்வின் அடையாளமாக இருந்திருக்குன்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம பார்க்குற தமிழக மக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ மலேசியா மொரீஷியஸ் எல்லா இடத்துலையும் பனைமரம் இருக்குது. தமிழர் தன் வாழ்வியலோட பனைமரத்தையும் கொண்டு போயிட்டு இருக்கான்றது தான் வந்து நிச்சயமான உண்மை. இப்போ ஆனால் பனையோட பாரம்பரியமும் சரி பனையோட வந்து நம்மளுக்கான பார்த்த விஷயங்களும் சரி குறைஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கான காரணம் இருக்குங்க. இவ்வளவு சிறப்பான பனையோட இந்திய நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நொங்கு இந்த சீசன் வந்துச்சுன்னா வந்து நொங்கு பதநீர் அப்படின்ற ரெண்டு விஷயத்துக்காக மட்டும்தான் பனையை தேடுறோம். அதுவும் இப்போ வந்து இப்போ இந்திய காலத்தை மக்கள் இந்த காலத்து வந்து இளைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதநீரோட வந்து அருமை தெரியறதே இல்லை. இந்த பதநீர் அப்படின்றது பனைமரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 கோடி மரம் இருந்த இடத்துல இப்போத்திக்கு வந்து 5 கோடி மரங்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்றது தான் வந்து நம்மளால் வந்து மறக்க முடியாத உண்மை. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 50 வருடமாக இதுக்கான வந்து இப்போ இன்றைக்கு நேற்று ஆரம்பிக்கல 50 வருடமாகவே பனைக்கான வந்து வேலைகள் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இதுக்கு மெயின் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெள்ளை சர்க்கரை சீனின்னு சொல்ல போகிற வெள்ளை சர்க்கரை உள்ளே வந்த உடனே நாட்டு சர்க்கரை எதுக்கு கருப்பட்டை எதுக்கு அப்படின்னு வந்து நம்ம மக்கள் வந்து இந்த பனைக்கான பனை வெள்ளத்தை டோட்டலாகவே மறக்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்தது அந்நிய நாட்டு குளிர்பானங்கள் இது எல்லாமே வந்தவுடனே பனை வெள்ளத்தை நம்ம வந்து மதிக்கிறதே பதநீரை நம்ம மதிக்கிறதே கிடையாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பனை மரத்துலேருந்து நம்ம வந்து தள்ளி போயிட்டே இருக்கோம் அப்படின்றது தான் உண்மை. அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தென்னை மரம் வச்சவன் தின்னுட்டு போவோம் பனை மரம் வச்சவன் பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. தென்னை மரம் வச்சுட்டவன் தின்னுட்டு போவோம் அப்படின்னா தென்னை மரத்தோட வளர்ப்பு காலம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய காலத்துக்குள்ளாரே அது வந்து வளர்ந்து அது ஒரு இளநீர் கொடுக்கும் தேங்காய் கொடுக்கும் நீங்கள் அதை வந்து சாப்பிட்டு போகலாம். ஆனால் பனைமரம் அப்படி கிடையாது. இன்றைக்கி நம்ம பார்க்குற பனைமரம் எல்லாமே நம்மளோட தாத்தா அந்த மாதிரி காலத்தில் அப்பா தாத்தா காலத்தில் வச்ச பனைமரம் தான் இப்போ நம்மளால் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளோட அடுத்த தலைமுறைக்கான சொத்துன்னு பார்த்தீங்கன்னா பனை மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒவ்வொரு பகுதியுமே எங்கே இப்போ யானை மட்டும் இருந்தாலும் 1000 பொன் இறந்தாலும் 1000 பொன்றது யானைக்கு மட்டும் கிடையாது பனைமரத்துக்கும் தான். நீங்கள் அந்த பனைமரத்தோட வேரை பார்த்தீங்கன்னா அந்த வேரில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பூச்சிகள்லேருந்து எவ்வளவோ பூச்சிகள் வளரும். அது மட்டும் இல்லாமல் பனைமரம் நிறைய வயல்வெளி கரைகளில் இருக்கும் மண்ணரிப்பை தடுக்கும் உதவுது. அடுத்தது வேர்லேருந்து அடுத்தது நம்ம மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ வந்து பறவைகள் இருக்குது எவ்வளோ புழுக்கள் இருக்குது எவ்வளோ விஷயங்கள் வந்து அந்த தண்டில் வந்து டிபெண்ட் பண்ணி வந்து வாடுதுங்க. அதோட கழுத்து பகுதியில் நிறைய குருவிகள்
விலங்குகளுக்கான கூடு கட்டுற இடமாகவும் அடைக்கலம் இருக்கிற இடமாகவும் நிறைய இருக்குது. ஓணான்கள் எல்லாமே நிறைய விலங்குகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, வௌவாலுக்கு மெயினாக கூடு கட்டுற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பனைமரம். ஒரு ஒரு இவ்வளோ பெரிய வந்து ஒரு விலங்குகளும் பறவைகளும் பூச்சிகளும் சார்ந்த உயிரினங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கிற இதுன்னு பார்த்தீங்கன்னா பனை. நம்ம இவ்வளோ நேரம் பனையோட வரலாறு, பனையின் பயன்கள் எல்லாமே பார்த்தோம். இப்போ இங்கே பதநீர் பிரிவோட பொறுப்பாளர் கணபதி ஐயா நம்ம கூட இருக்காங்க. அவர்கிட்ட இந்த இடத்துல என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது, பதநீர் தயாரிக்கும் முறை எல்லாத்த பற்றியும் கிளியராக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். அவங்களோட பேர் சொல்லுங்க. என் பேர் கணபதி, பதநீர் பொறுப்பாளராக இருக்காங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக நாங்கள் ஒரு 30 வருஷமாக இருக்கிறோம், 30 வருஷமாக இருக்கிறோம். என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே வந்து பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? இப்போ வந்து நாங்கள் வந்து இப்போ இப்போதைக்கு பதநீர் இறக்குறோம். பனைமரத்துலேருந்து பதநீர் இறக்கி பதநீரை சேல் பண்ணுறோம். அதை வந்து பாக்கெட்டில் அடித்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அது இல்லாமல் பதநீர் அதிகமாக வரும்போது பனை வெள்ளம் உற்பத்தி பண்ணுவோம். சார், இது வந்து இந்த ஆஃபீஸ் வந்து இப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தொடங்கப்பட்டது சார்? இது வந்து 1957 தொடங்கியிருக்காங்க. தொடங்கி இது பல இடங்களில் கடலூரில் ஒரு 2-3 இடத்துல இருந்துருக்குது.
அதுக்கு பிறகு 1971 இந்த இடத்த, இது ஒரு 5 ஏக்கர் நிலப்பரப்பு, இது இது அந்த நிறுவனத்துக்கு சொந்தமாக வாங்கிக்கிட்டு இதில் வந்திருக்கிறாங்க. அதிலேருந்து இதில் தான் செயல்பட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வந்து பனைப்பொருள் விற்பனை நிலையம் மொத்தம் எத்தனை இருக்குது? இந்த மாதிரியான மண்டல அலுவலகங்கள் எத்தனை இருக்குது? அதாவது இது வந்து கடலூர் வந்து ட்ரைனிங் இன்ஸ்டியூட், இது மற்ற இடம்லாம் உற்பத்தி சென்டர் தான். நம்ம இது வந்து கடலூர்னா ஒரு 5 ஸ்டேட்டுக்கு இது ட்ரைனிங் சென்டர். கடலூர், இது பாண்டிச்சேரி, ஆந்திரா, மகாராஷ்டிரா, கேரளா, 5 ஸ்டேட்டுக்கும் இந்த பனைத்தொழிலுக்காக உள்ள ட்ரைனிங் சென்டர் இது. தமிழ்நாட்டை தவிர, கடலூரை தவிர தமிழ்நாட்டில் வேற எங்கேயாவது ட்ரைனிங் சென்டர் இல்லை? வேற எங்கேயும் இல்லை, வேற எல்லாம் உற்பத்தி சென்டர் தான். இதுவும் ஆனால் இப்போதைக்கு பயிற்சி நடக்கலை, ட்ரைனிங் நடக்கலை, ப்ரொடக்ஷன் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகே சார், இப்போ வந்து ஒரு பனை மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதோட வந்து ஆயுட்காலம் வளர்கிறதுக்கு எத்தனை, எவ்வளோ நாட்கள் எடுக்கும் ஆயுட்காலம்? அதை பற்றி சொல்லுங்க. பனை வந்து விதை போட்டதுலேருந்து அது 12 வருஷம் ஆகும். அதாவது பனை விதை போட்டதும் 3 மாதத்தில் வந்து உங்களுக்கு அது கிழங்காயிடும். இப்போ நம்ம வந்து மற்ற மதம் வந்து விதை போட்டால் மேல் நோக்கி தான் வளரும். இது பனம் விதையை பொறுத்த வரைக்கும் பனம் விதை போட்டதும் கீழ் நோக்கி தான் போகும். ஃபஸ்ட்டு அந்த கிழங்காக தான் ஆகும். கிழங்கு அது 4 மாதத்துக்கு பிறகு மேலே வந்து வளர்ந்து வரும். மேலே 4 மாதத்துக்கு பிறகு தான் நம்மளுக்கு அது பனை, அது மரம் வளர்ந்துருக்கான்றதே தெரியும். அதுக்கு பிறகு வளர ஆரம்பிக்கும். அதுலேருந்து 12 வருஷம் ஆகும். ஒரு எத்தனை வருடங்கள் கழித்து ஆண் பனையா பெண் பனையா அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் நம்ம? அது வந்து அதான் 12 வருஷம் ஆகும். அதுக்கு 12 வருஷம் வரைக்கும் அதை வந்து வடலி பனைன்னு சொல்லுவோம். 12 வருஷத்துக்கு பிறகு தான் அது பாலை வர தொடங்கும். அதுக்கு பிறகு தான் அது ஆண் பனையா பெண் பனையான்னு தெரிஞ்சிக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு ஆண் பனையில் வந்து 10 நீர் இறக்கலாம், பெண் பனையிலேருந்து 10 நீரும் இறக்கலாம், நொங்கு வரும். அதிலேருந்து பனம் பழம், பனம் கிழங்கு அப்படின்ட்டு நிறைய ஐட்டம் அதில் இருக்குது. இப்போ வந்து இங்கே கடலூரில் பொறுத்த வரைக்கும் பனைக்கான சீசன்னா எந்த சீசன் சார்? கடலூரை பொறுத்த வரைக்கும் சீசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜனவரியிலேருந்து ஜூன் வரைக்கும் இருக்கும், 6 மாத காலம். இப்போ 6 மாத காலத்தில் இப்போ பதநீர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் நீங்கள் இங்கே வந்து இறக்குறீங்க? நாங்கள் இது வந்து அதிகாலையிலே இறக்கிடுவாங்க, 5 மணிலேருந்தே இறக்க ஆரம்பிச்சிருவாங்க. 6 மணிக்கே பதநீர் கிடைக்கும், நாங்கள் சேல்ஸுக்கு ரெடி ஆகிடுவோம். அதிலேருந்து நம்ம அன்னைக்கு நாள் முழுவதுமே கிடைக்கும். காலையில் 10 மணி வரைக்கும் கூலிங்கில் இல்லாமல் வச்சுருப்போம், அதுக்கு பிறகு கூலிங்கில் இருக்கும் எந்த எனி டைம். இப்போ நாங்கள் சாலையோரங்களும் நிறைய இடத்துல பதநீர் விற்கிறத பார்க்க முடியுது. அங்கே விற்கிற பதநீருக்கும் இங்கே நம்மளோட டைரெக்டாக இறக்குற பதநீருக்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்குது சார்? நாங்கள் வந்து இறக்குறது எப்படின்னா அப்படியே எந்த ஒரு இது ப்ராசஸிங்கும் அதில் கிடையாது. அதை ஒன்லி ஃபில்டர் பண்ணி அப்படியே கூலிங் பண்ணி அனுப்பிச்சிடுறோம். மரத்துலேருந்து இறக்குறத அப்படியே ஒரிஜினலாக அனுப்புகிறோம். அதான் எங்கள்கிட்ட ஒரு சுத்தமாக கிடைக்கும் ஒரிஜினல் பதநீர். என்ன மாதிரியான அதில் வந்து அது அது வந்து அது இருக்கலாம், அது நம்ம எப்படி சொல்ல முடியாது. இல்லை என்ன மாதிரியான தண்ணி கலந்துருவாங்களா? ஆமாம், தண்ணி ஜாக்கிரியம்லாம் கலந்து அது மாதிரி தான் அனுப்புகிறத அனுப்புகிறாங்க. அதனால தான் எங்கள் பதநீரை வந்து ரொம்ப ஆர்வமாக விரும்பி சாப்பிடுவாங்க ஒரிஜினலாக. ஏன்னா எங்கேயுமே இங்கே கிடைக்கிறது இல்லை. அதனால் எங்கள்கிட்ட வந்து காலையில் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் இங்கே பீச்சுக்கு வாக்கிங் போகிறவங்க எல்லாருமே இங்கே உள்ளேயே வருவாங்க, வந்து வாங்கிட்டு போவாங்க. அதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இப்போ முன்னாடியை விட இப்போ வந்து ரொம்ப பதநீருக்கு வந்து ரொம்ப மக்கள் ஆர்வத்தோடு அதை வாங்கி சாப்பிட்றாங்க. இதை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வந்து இந்த கோடைக்கால வெயில் வந்து அதிகமாக இருக்குது. கோடைக்காலத்துக்கு அன்னனை ஹீட்டை அப்படியே குறைச்சிடும், வெயிலுக்கு அவ்வளோ நல்லது. இப்போ பொதுவாக 1 லிட்டர் எவ்வளோ சார் நம்ம விற்கிறோம்? இப்போ வந்து நாங்கள் அதாவது பாக்கெட் கணக்கு தான், 200 ml வந்து 15 ரூபாய்க்கு விற்கிறோம். ஓகே சார், இப்போ பன வெள்ளம் அப்படின்றது இங்கே தயாரிப்பு இங்கே நடந்துட்டுருக்கு சீசன் இல்லைன்னு சொல்லி. பன வெள்ளம் என்ன விலைக்கு நீங்கள் வந்து? நாங்கள் வந்து இப்போ 340 ரூபாய்க்கு விற்கிறோம் 1 கிலோ. 340? ஆமாம், சுத்தமான ஒரிஜினலாக இருக்கும். எங்ககிட்ட வெளியூர்ல இருந்தெல்லாம் வந்து வாங்குவாங்க, எல்லாம் நிறைய பேர் வருவாங்க. என்னென்ன ஊர்ல இருந்தெல்லாம் நம்ம கிட்ட வாங்குறாங்க? அது நிறைய பேர் வராங்க சார், அதாவது சவுத்துல எங்க நிறைய இடம் இருந்து வர்றாங்க. பாண்டிச்சேரி, பண்ருட்டி, அந்தண்ட சிதம்பரம், அந்த மாதிரி இன்னும் தூரத்து ஊர்லாம் இருந்தெல்லாமும் வராங்க அவங்க. அதாவது இதில் தெரிஞ்சவங்க வந்து இந்த ஏரியா பக்கம் வந்தாவே எங்களை பார்க்காம போறது இல்லை, அந்த அளவுக்கு நல்லா பண்ணி ஆர்வத்தோடு வந்து வாங்குறாங்க. ஏன்னா ஒரே காரணம் வந்து எங்ககிட்ட சுத்தமாக இருக்கும் கவர்மெண்ட்டு, அதனால் எந்த மிஸ்டேக்கும் இருக்காதுன்ட்டு சுத்தமாக இருக்கும்னு வந்து வாங்குறாங்க. நீங்கள் இந்த வேலைக்கு வந்த புதுசுக்கும் இப்போ இருக்கிற மாறுதலுக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் இங்கே மாறி இருக்கு சார்? அப்போ நான் வந்த புதுசில் இது ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டு நல்லா நடந்துக்கிட்டு இருந்தது, நல்லா பயிற்சியெல்லாம் நிறைய கொடுத்தாங்க. அதாவது நாங்கள் வருஷத்துக்கு 110 பேருக்கு இங்கே ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் பனை ஓலையை பற்றி. அந்த பனை மரத்தை அடி முதல் நுனி வரைக்கும் என்னென்ன பண்ண முடியுமோ அதுக்கு இங்கே 5 பிரிவுகளாக இருந்தது.
ஒவ்வொன்றுலேயும் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போதைக்கு அதெல்லாம் ஃபண்ட்ஸ் இல்லாமல் எப்போ எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. அதுதான் இப்போ அதேமாதிரி ஸ்டாஃப்ஸும் குறைஞ்சிடுச்சு. எல்லாம் இப்போ வந்து ரிட்டையர்ட் ஆக போஸ்டிங்லாம் எதுவும் கிடையாது. அதனால் அப்படியே எல்லாம் குறைஞ்சிக்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னும் மக்கள் வந்து இதில் ஆர்வத்தோடு வந்து இப்போ பயிற்சி எடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க வந்து இப்போ வந்து கலந்துக்கலாங்களா இங்கே பயிற்சி? இப்போ கலந்துக்கிறதுக்கு அதான் அதுக்கு தகுந்த இதெல்லாம் எதுவும் இல்லை. எல்லாமே எப்படி சொல்கிறது, எல்லாம் பழமை ஆகி போச்சு. இப்போ இனிமேல் பயிற்சி கொடுக்கணும்னா எல்லாமே புதுமைப்படுத்தி தான் கொடுக்க முடியும். ஏன்னா இங்கே எல்லாத்துக்குமே எங்களுக்கு இயந்திரமெல்லாம் இருக்குது, அந்த ப்ரெஷ்ஷு செய்கிறது. இப்போ வந்து பனைமரத்தில் பார்த்தீங்கன்னா அடி அந்த வேர்லேருந்தே பயன்படக்கூடியது தான். பனைமரத்து அந்த வேர் வந்து அதில் வந்து எல்லாம் செய்கிறாங்க. அந்த வந்து வேஸ்டேஜ் எழுறதுக்கு கூடை எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பகுதி, அந்த தண்டு பகுதி வந்து அதில் வந்து வீடு கட்ட வாரீங்க. அது உள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 50 வருஷத்துக்கு மேலே ஆன பனைமரத்தில் வயரம்ட்டு இருக்கும். அந்த நடுவில் நடு தண்டில் வயரம் இருக்கும். அதை எடுத்து அதில் வாக்கிங் ஸ்டிக்கு ரூலரு அதை மாரிலாம் பண்ணாங்க. அதுக்கு மேலே போனீங்கன்னா பனை மட்டை, மட்டையில் வந்து அந்த இப்படி பத்தல்னு காது மட்டை பிடிச்சிருக்கும், காது மட்டம்பாங்க. அந்த எடுத்து கட் பண்ணி அதை கட்டையில் வச்சு அடித்தாங்கன்னா ஃபைபர் ஆகும். அதுதான் அப்படி நார் நார் நாராக வரும். அதை எடுத்து சீப்பில் போட்டு சைஸ் பண்ணி அதுதான் ப்ரெஷ். இப்போ நம்ம ஃப்ளோர் வாஷிங்கு அந்த மாதிரி ப்ரெஷ்லாம் செய்கிறது அதில் தான். அதுக்கு அதுதான் தும்பு, அது பேர் தான் தும்புன்னு பேர். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு போனீங்கன்னா அந்த பனை மட்டை நீளமாக இருக்குது இல்லைங்களா, அது மேலே உள்ள பகுதியை வந்து அகனின்னு சொல்கிறோம். இப்படி பனை மட்டை இப்படி இருக்குன்னா கீழ்ப்பகுதி வந்து புறணின்னு சொல்லுவாங்க. இந்த நாரை எடுத்து அதிலிருந்து இங்கே கட்டில், சேரு, அந்த மாதிரி ஷோபா, சைக்கிள் பேஸ்கெட்டு அந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறைய பண்ணோம். பூஜை கூடைகள் அதுமாரிலாம் பண்ணணும். அதுக்கெல்லாம் தான் ட்ரைனிங் கொடுத்தோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு போனீங்கன்னா பனை ஓலை, அந்த லீஃப்பில் இருந்து அதுலேயும் ஃபேன்சி ஆர்டிகல்ஸ் எல்லாம் நிறைய பண்ணணும். ஃபேன்சி ஆர்டிகல்ஸு, பொம்மைங்க, அதுலேயே வந்து தடுக்கு கிழுக்கு அதுமாரி நிறைய ஐட்டம் பண்ணணும். குருத்து ஓலை, சாரோலைன்னு பேர், அதாவது அந்த பச்சையாக ஆகிடுது பாருங்கள் ஓலை விரிஞ்சி, அதுக்கு பேர் சாரோலைன்னு பேர். ஃபஸ்ட்டு வர்றது வந்து அந்த குருத்து ஓலை. குருத்து ஓலையை எடுத்து தான் அதில் கலர் போட்டு எல்லாமே நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் பண்ணணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பாலை வரும். பாலை வந்ததுன்னா அந்த பாலையை தான் பதப்படுத்தி பதநீர் இறக்குறாங்க. பதநீர் இறக்கும் போது அந்த பாலையை பதப்படுத்தி சீவி அந்த ட்ராப் ட்ராப் ட்ராப்பாக தான் வடியும். ஆனால் ஒரு கஷ்டமான தொழில் தான். இதில் வந்து அந்த மரம் வேறு வல்லுநர்களுக்கு வந்து இன்னும் இதில் சரியான போதுமான அளவுக்கு அவங்களுக்கு வருமானம் கிடையாது. அதை வந்து அரசு இன்னும் கொஞ்சம் நல்லா ஊக்குவிச்சு நல்லா பண்ணிச்சின்னா அவங்க வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ இதுக்கு வந்து யாரும் ரொம்ப முன் வர்றது இல்லை இந்த தொழில் செய்கிறதுக்கு. இது என்ன ரொம்ப கடினமான தொழில் இல்லைங்களா? கீழே இருந்து பார்க்குற வேலை கிடையாது, மற்றவங்க மாற்றியும் பார்க்க முடியாது. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு உடம்பு முடியலன்னா கூட ஒரு வேலை செய்யலைன்னா கூட அப்படியே குறைஞ்சிரும். அப்போ அவங்க மாதம் பூரா கஷ்டப்பட்டது வேஸ்ட் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கான தொழில். அதனால தான் இது வந்து அப்படியே கொஞ்சம் எல்லாரும் பண்ணுறதுக்கு இல்லாமல் இப்படி போயிட்டு இருக்குது. கணபதி ஐயா நமக்கு தெரியாத மிகப்பெரிய தகவல்கள் எல்லாமே நமக்கு அழகாக சொல்லியிருக்காரு. ஒரு 5 மாநிலங்களோட வந்து பயிற்சி மண்டலம், பனை பயிற்சி மண்டலம் இங்கேருந்து 5 மாநிலங்களோட பயிற்சி மையமாக இருந்திருக்குது. நம்ம அதுவும் நம்ம கடலூரில் இருக்கின்றது மிகவும் ஆச்சரியப்படுற விஷயத்தில் இருக்குது. இப்போ பனையை நம்ம எப்படி மக்கள் நம்ம பனையை மறந்தாங்களோ அந்த மாதிரி பனைய தொழிலும் மறந்ததால் இப்போ அதுக்கான பயிற்சிகள் நடைபெறவில்லைன்றது ரொம்ப வருத்தமான விஷயந்தான். ரொம்ப நன்றிங்கய்யா, இவ்வளோ தூரம் நல்ல தகவல் சொல்லியிருந்தீங்க, நன்றி. இந்த பனை மரத்தால் வந்து இயற்கை விவசாயத்துக்கும் பள்ளி மற்றும் பூச்சிகள் பறவைகள் எல்லாருக்கும் என்னென்ன நன்மைன்னு பார்த்தோம். இதை மனிதர்கள் எந்தெந்த வகையில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பனை விதை போட்ட உடனே எல்லா மரமும் மேல் நோக்கி வளரும், பனை மட்டும்தாங்க கீழ் நோக்கி, அதாவது வேர்கள் நோக்கி, அதாவது கேரட் பீட்ரூட் இந்த மாதிரி விஷயம் இல்லாமல் மரத்தில் கீழ் நோக்கி வந்து ஃபஸ்ட்டு வளர்ந்து அதுக்கப்புறமா மேல் நோக்கி வளர்றது பனை மரம் தான். ஃபஸ்ட்டு வந்து பனைக்கிழங்கு கீழ் நோக்கி வளர்ந்தவொடனே அது 2-3 மாதங்கள் அது பிடுங்கும் போது வந்து பனங்கிழங்கு. அந்த பனங்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோடை காலத்துக்கு முன்னாடி இருக்கிற சீசனில் ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும். அந்த அதுதான் வந்து நம்ம சுகருக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பனங்கிழங்குல அதுக்கப்புறமா மரமாக வளருது. அந்த மரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியுமே வந்து வந்து பார்த்திங்கன்னா மிகவும் விலைப்பதிப்பு இல்லாதது அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த வேரில் இருக்கிற பொருளை வச்சு நிறைய கூடைகள் செய்கிறாங்க. அடுத்தது தண்டு, அந்த தண்டு வடத்தில் மர வாரைகள் இருக்குது. அதோடய வைரம் தண்டோட நடுவில், அதாவது ஒரு இப்போ எப்படி சந்தன மரம்னு எடுத்துக்கிட்டால் ஒரு ஃபுல் மரமும் இல்லாமல் அதில் இருக்க நடுவில் இருக்க சின்ன விஷயத்தை தான் அதுக்கான மதிப்பு அதிகமோ, அதுமாதிரி பனையிலையும் வந்து வைரம் பாஞ்ச மரம்னு சொல்லுவாங்க. அது நடுவில் இருக்கிற இடத்த வச்சு நிறைய வாக்கிங் ஸ்டிக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து பனையில் செய்கிறாங்க. அடுத்தது கழுத்து பகுதியில் இருக்கிறதுல அந்த மட்டையோட அடிப்பகுதி தான் தும்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் தான் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம வந்து வீட்டை தரையை சுத்தம் பண்ணுற வந்து ப்ரெஷ்ஷஸ்ஸு, மேட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இப்போ கழுத்து பகுதியில் இருக்கிற அந்த மரத்தோட வந்து மட்டையோட அடிப்பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா தும்பு
கொம்புன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட தரையை க்ளீன் பண்ணுறதுக்கான தேவையான ப்ரஷஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் பண்ணுறாங்க. அடுத்தது அந்த ஓலை, அந்த ஓலையிலேருந்து நிறையா வந்து கைவினைப் பொருட்கள் செய்யலாங்க. அப்புறம் அதில் கிடைக்கிற நார்லேருந்து நமக்கு வந்து சோஃபா, பெட்டு, இந்த மாதிரி குஷன்ஸ், இதில் இருக்கிற அதுக்கான பொருட்கள் எல்லாமே செய்கிறாங்க. இப்படி பனை மரம்னு எடுத்துக்கிட்டால் அதில் வந்து நமக்கு வந்து கிடைக்கிற எல்லாமே பயனுள்ள விஷயந்தாங்க. ஒரு நமக்கு வந்து சாப்பிட்ற பொருளாக இருக்கிற வந்து நொங்கு, பனைவெல்லம், கருப்பட்டி, கல், இந்த போன்ற விஷயங்களாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம அன்றாட பயன்படுறதுக்கு தேவையான விஷயமாக இருக்கட்டும், எல்லாமே பனைமரத்திலேருந்து நமக்கு கிடைக்கிறன்றது நம்மளால் மறுக்க முடியாத உண்மை. ஆனால் இப்போ அந்த பனைமரத்தோட நிலைமை அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு இதுக்கப்புறம் வந்து போக போக அந்த பனைமரத்தை வந்து நம்ம கண்காட்சியில் தான் பார்க்க முடியுன்ற ஒரு நிலமையில் இருக்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம். ஸோ இன்றைக்கி தேதிக்கு வந்து திரும்பி மக்கள் எப்படி எல்லாமே ஒரு ஆர்கானிக் ஃபுட்டுக்கு திரும்புகிறாங்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு பனையில் இருக்கிற வந்து இந்த பதநீராக இருக்கட்டும், நொங்காக இருக்கட்டும், வெள்ளமாக இருக்கட்டும், ஒரு கார்ப்பரேட் கையில் போய் எல்லாமே வந்து அதிக விலை கொடுத்து வாங்குற நிலைமை நமக்கு இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தாங்க இருக்குது. அதனால் வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பனை பொருட்களை வந்து பயன்படுத்த ஆரம்பிப்போம். பனை விதைகளை நம் அடுத்த தலைமுறைக்காக விதிப்போம். பனை அடுத்த தலைமுறைக்காக பனை விதையை விதைக்கும் போது அந்த பனை மரத்தை நம்ம பயன்படுத்தினா நம்ம தலைமுறை ஃபுல்லாகவே வந்து ஒரு செழிப்பான வந்து எதிர்காலத்தை நம்ம தலைமுறை கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்குது. மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு நிகழ்ச்சியில் வேறொரு பகுதியில் இருந்து வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகளோடு சந்திக்கிறேன். உங்களிடம் இறை பெறுவது சுதாகர். வாருங்கள், பயணிப்போம்.